ஆல்டர்னேட்டிவ்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு எப்படி வந்து தமிழ் வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஜென்ரலான வீடியோஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தமிழ் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணி ஸோ மேலே உள்ள பென்சில் பாரை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பென்சில் பார் இருக்குது, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழில் வந்து மாற்றிக்கிற முடியும். ஆனால் இதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யூடியூப் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இது எல்லாமே என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸு. இதில் முதல் வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உள்ள பென்சில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த தம்ப்நெயில்ன்ற ஆப்ஷனே வந்து இருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து எப்படி வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு எதுக்காக தம்ப்நெயில் வைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் கேட்டகரிக்குள்ளே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீடியோவை தவிர மற்ற எல்லா வீடியோவுக்குமே நான் வந்து தம்ப்நெயில் வந்து வச்சுருக்கேன். ஸோ தம்ப்நெயில் அப்படின்றது என்னென்னா நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க தூண்டுற ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாவது வீடியோவை தவிர மற்ற வீடியோஸ் வந்து யூடியூப் சர்ச்சில் வந்துச்சு அப்படின்னா இந்த தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோவை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் அதாவது மூன்றாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கா இதை வந்து யூடியூப் சர்ச்சில் வந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான். நாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணாலும் நம்மளோட வீடியோ வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் செல்ஃபில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தம்ப்நெயில் அப்ளை ஆகாது. ஆனால் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப் சர்ச்சில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தம்ப்நெயில் அப்ளை ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து தம்ப்நெயில் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் வந்து போங்க. கூகுள் போயிட்டு ஒய்டி ஸ்டுடியோ லாகின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள த்ரீ டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த லாகின் அப்படின்ட்டுருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீடியோக்கு நான் வந்து தம்ப்நெயில் வந்து செட் பண்ணல. அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதிலேருந்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து வந்துருச்சு. இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த தம்ப்நெயில் வந்து சேவ் ஆயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Kids screaming in the cradles, profound.